வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன். சன்னா மஷ்ரூம் குருமா வேக வச்ச சன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, நாலு துண்டு இஞ்சி, நாலு பல் பூண்டு, பாதி வெங்காயம், பாதி தக்காளி, முந்திரி நாலு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஏழு மஷ்ரூமை நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வேக வச்ச சன்னாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சமே மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு எண்ணெய் நாலு ஸ்பூன் ஊற்றி சோம்பு போடுங்க. சோம்பு பொரிஞ்சது வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளியை நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரும்போது மஷ்ரூமை சேர்த்துருங்க. இப்போ மஷ்ரூமை சேர்த்தாச்சு. மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சன்னா மிளகாய்த்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நான் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விடுங்க. அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கொதிச்சு எண்ணெய் பிரியும் போது கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.